ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புல் விழிப்புணர்வு செய்தியில் நம்ம காணொலது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் எடுக்கக்கூடிய உணவு முறையை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது ஒவ்வொரு நாளைக்கு நமக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அதை பயன்படுத்தி நம்ம வந்து ட்ராவல் ஆகிறது தான் இந்த வில்லேஜ் லைஃபு. அந்த வகையில் இப்போ வெள்ளிக்கிழமை இன்றைக்கி, ஏன்னா அப்படி நாளைக்கு சனிக்கிழமை தான் நாங்கள் சனி சந்தைக்கு போவோங்க. லாஸ்ட்டு ஒரு 3 டேஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வரக்கூடிய அந்த காய்கறியெலாம் தீந்துடும். அதன் பிறகு வீட்டில் இருக்கக்கூடியது இந்த கிராமத்தில் விளையக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி தான் நம்ம லைஃப் வந்து ட்ராவல் பண்ணுவோங்க. அதில் வந்து ஹெல்த்தியான ஒன்று, ஏன்னா இதுபோல் கிராமத்தில் ஒரு தற்சார்பு வாழ்க்கையாக நமக்கு தேவையான சமையலுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்றதுங்கிறது தான் ஆர்கானிக். ஓகேங்களா? ஆரோக்கியம். மற்றபடி நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி ஹைபிரிட் காய்கறிகளை வாங்கி நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது அது ஓரளவுக்கு தான் நமக்கு சப்போர்ட் பண்ணும். இதுமாரி நேச்சுரல் லைஃப் ஸ்டைலில் அதுபாட்டுக்கு அடிக்கிற மழையில் வெயிலில் அதாக வளரணும். அதுக்கு வீட்டு முறைகளில் நீங்கள் தொட்டியிலையோ அல்லது வீட்டில் இடம் இருந்தாவோ தேவையான ஒரு குறிப்பிட்ட செடிகள் வச்சுக்கிட்டால் போதும். அதில் குறிப்பாக முருங்கைக்கீரை, வாழை மரம் இருக்கணும், தென்னை மரம் ஒன்று இருக்கணும். அது தாண்டி சின்ன சின்ன கீரை வகைகளை நீங்கள் தொட்டியிலேயே இன்றைக்கி வளர்த்தலாம். மாடி தோட்டமாக பல பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகேங்களா? சரி, இன்றைக்கி நம்ம சமையல் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு தயிர் தாளிச்சிட்டேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, தேங்காய், வெங்காயம், 2 வரமிளகாய், இவ்வளோ தாங்க சாப்பாடு தாளித்து நான் சாப்பிட போகிறேன். பிள்ளைங்களுக்கு தயிர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். இதுவும் சாப்பிடுவாங்க, தயிரும் சாப்பிடுவாங்க. அண்ட் அதே போல் நாம் தான் இன்றைக்கி செஞ்சு நம்மளே சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குது. ஏன்னா சந்தியா வந்து நேரத்தில் ஒரு 5 மணி வாக்கில் ஸ்கூலுக்கு சமைக்கிறதுக்கு போகணும். இந்த காலை உணவு திட்டத்துக்காக சாப்பாடு வடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க. மற்றபடி இதுமாரி இல்லாத டைமில் நம்ம காய்கறி இதெல்லாம் இல்லைன்னா அப்போ நான் இதுமாரி ப்ரிப்பேர் பண்ணி பிள்ளைங்களுக்கும் எனக்கும் நான் ரெடி பண்ணிக்குவேன். சந்தியா வந்து ஸ்கூலில் அங்கே சமைச்சிட்டு லாஸ்ட்டாக மீதம் இருக்கிறத சாப்பிட்டுக்குவாள் அங்கேயே. ஓகேங்களா? இப்போ வாங்க சமைக்கலாம். கொஞ்சம் இடம் வந்து கிச்சனில் வந்து அவ்வளோவா டீசெண்டாக இருக்காது, ஏன்னா அதுக்கு இப்படியே நாங்கள் விரவில் தான் வந்து வெளியே சமைச்சிட்ருப்போங்க. இப்போ நமக்கு டைம் இல்லை, ஏன்னா நாமளும் குளிச்சுட்டு பிள்ளைங்களையும் குளிக்க வச்சுட்டு சாப்பிட வச்சுட்டு ஸ்கூல் கொண்டு போகிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. இப்போ தான் தெரியுது பெண்களுடைய அருமை என்னன்னு சொல்லி. நமக்கு வெயிலில் நிற்கிறது கூட இப்போ நேரம் இல்லாமல் இருக்க மாட்டேங்குது. எல்லாமே பிரச்சனை மேலே பிரச்சனை போயிட்டுருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் போட்ட மேனிக்கு அப்படியே கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மண்பானையில் தான் சமைக்கணும், ஏன்னா அதுதான் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு ஊட்டச்சத்து தரும், ஒரு டேஸ்ட்டு தரும், அவ்வளோ மனமாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள் பிள்ளைங்களுக்கு தயிர் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் நமக்காக நம்ம வந்து ரெடி பண்ணிக்க போகிறோங்க. மண்பானையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் டைம் பிடிக்கும், ஆனால் ஹீட் ஆகிரும். ஹீட் ஆயிடுச்சுன்னா அதன் பிறகு நீங்கள் மிதமான ஹீட்டை வந்து பயன்படுத்தினாவே போதும். பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப ஹீட்டை வந்து கம்மியாக வச்சுருப்பேன், ஏன்னா மண் சட்டியில் வந்து ஹீட்டை வந்து அதிகப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் ஹீட்டெல்லாம் ஆஃபே பண்ணிட்டா கூட, இந்த நெருப்பு அணைச்சிட்டா கூட குறைஞ்சது அரை மணி நேரத்துக்கு இதில் வந்து அப்படியே கொதிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு சாம்பார் வச்சிங்கன்னா அதுமாதிரி ஹீட் அவ்வளோ சீக்கிரம் தனியாது, ஏன்னா ஹீட் தக்க வச்சுக்கும் இந்த மண் சட்டி. அதனால தான் மண் சட்டியில் சமைச்சா அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு பொருளும் கெடாது, அந்த ஹீட் அப்படியே தக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அதோடைய வாசனை டேஸ்ட்டு இதோடைய தன்மையை வேறு லெவலுங்க. நீங்கள் சமைச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். கிராமத்தில் இருக்கிறீங்க பெரும்பாலும் இதை வந்து அனுபவிச்சிருப்பாங்க. சிட்டியில் இருக்கிறீங்க கோர்ஸில் ஓகே, இப்போ இயற்கை சார்ந்த வாழ்வை முறைக்கு மாறிட்டுருக்காங்க. ஆனால் என்ன பணம் இருக்கிறீங்களால தான் மாற முடியுது. நம்ம சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு, நீ சாப்பிட்றதுங்க, டைம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு மோர் சாப்பாடு, கீரை வந்து பார்த்திங்கன்னா எனக்காக நான் வந்து செஞ்சுக்குவேன். கொஞ்சம் குக் ஆகாது. ஓகேங்களா? ஏன்னா அதோடைய விட்டமின்ஸ் வந்து ஃபுல்லாக குக் ஆனால் லாஸ் ஆகிரும். அப்படிங்கிறனால நம்ம முருங்கைக்கீரை, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து ஒரு அரை வேக்காடில் இருக்கவே நான் வந்து சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். ஏன்னா இது ஒரு மெடிசின்ஸ் ஆகவும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட ஒரு நேரம் நம்ம அப்படி தானே சாப்பிடுவாங்க. மற்ற 2 நேரம் நம்ம சமைச்ச உணவுகளை நமக்கு பிடிச்ச மாரி சாப்பிட்டுக்கோங்க. அதையும் தாண்டி நமக்கு தயிர்னா ரொம்ப பிடிக்கும் தான், ஆனால் வந்து தங்க சாப்பிட மாதிரி டீப்பாக கூட போய் ரூமோட்டை வச்சுட்டு வந்துடு, கூட சாப்பிட்டு முடிச்சோட டீ பார்த்துக்கோ கூட. அண்ட் அதே போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச உணவை வந்து நான் வீட்டில் சாப்பிட்டேன்னா அது மேலே அடிக்ட் ஆகிரும். அது ஆசை வந்து என்றைக்குமே விடாது. வீட்டில் ஃபுல் கண்ட்ரோல், வெளியே எங்கன்னாச்சும் போகிறேன்னா ஆசை தீர அன்னைக்கு சாப்பிட்டுக்குவேன். பல பேர் வெளியவே தான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நம்ம வெண்புலி தாக்கத்தை வந்து பரவிட்ருவோங்க. அதனால் வெளியே அதிகமாக சாப்பிட்றீங்க வந்து வீட்டு சாப்பாடுக்கு மாறிடுங்க. வீட்டில் அதிகப்படியாக நமக்கு ஆகாத உணவு சாப்பிட்றீங்க, கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்து வெளியே என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டுக்குங்க. ஓகேங்களா? ஆனால் பெரும்பாலும் வெளியில் வந்து அதிகமாக சாப்பிட்றீங்க தான் வந்து பாதிப்பு அதிகமாக மேற்கொண்டுட்டுருக்கிறீங்க. முடிஞ்சளவு கொஞ்சம் நீங்கள் நம்மளாட்டம் வீட்டு உணவுக்கு மாறுங்க.